என்னோட நேம் வந்து கிரகராஜ். என்னோட கம்பெனி நேம் வந்து சாம்ராஜ் ஸ்போர்ட்ஸ் வேர். ஸ்போர்ட்ஸ் வேர் எல்லா டிஷர்ட்ஸ் அந்த எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். நான் 10 இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் நான் பண்ணிட்டுருக்கேன். எப்படி சொன்ன மாதிரி நான் எக்ஸர்விஸ்மேன். ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து செக்யூரிட்டி கார்டு இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேங்க்லலாம் எங்காளுக்கெல்லாம் நிறைய பேர் துப்பாக யூஸ் நிற்பாங்க. ஸோ எனக்கு அதுலாம் விருப்பம் இல்லை. வெளியில் வந்தால் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு இதோடு தான் வெளியே வந்தேன். அதனால தான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இது பண்ணேன். நான் வந்து நேஷ்னல் ஹாக்கி பிளேயர், அப்புறம் நேஷ்னல் தமிழ்நாடு டீம் கோச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இந்தியன் ஆர்மி இருக்கும்போது இந்தியன் ஆர்மி டீமுக்கு நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுதான் அதை அதை பேஸ் பண்ணி சரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேர் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் பண்ணுறோம். திருநெல்வேலியிலே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு தான் இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் இந்த ஃபிட்டாக அந்த மாதிரி தேவையான அளவில் சரியான நேரத்தில் கொடுக்கணும்னு ஒரு இதில் தான் நாங்கள் வந்து இதை ஆரம்பித்தோம். எங்கள் கம்பெனியில் என்னென்ன நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா லோயர் டிஷர்ட்ஸு, 3x4ஸு, அப்புறம் சப்ளிமேஷன் டிஷர்ட்ஸு, அப்புறம் மாஸ்க்கு, பிரிண்டட் பில்லோ. அதாவது இப்போ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட அந்த பிரிண்டட், அதாவது நம்ம நியூ இயர்க்கோ இல்லை பர்த்டேக்கோ ஃபங்க்ஷனுக்கோ அது கொடுக்கணுன்னா ஃபோட்டோ போட்டு நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். அதுமாதிரி டிஷர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். கிஃப்ட் டிஷர்ட்டாக அவங்க அந்த அவங்களோட ஃபோட்டோ போட்டு பர்த்டேக்கோ எதுக்கோ பண்ணணுன்னா பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் ஃப்ளாகும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நிறைய அரசியல் இதில் ஃப்ளாக் தேவைப்படும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மீட்ஸுக்கும் எதுவும் ஃப்ளாக் தேவைப்படும், அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்களோட ஸ்டிச்சிங் ஏரியா வந்து தனியாக நாங்கள் வச்சுருக்கோம். அது மாதிரி பிரிண்டிங் ஏரியா, அப்புறம் ஆர்டருக்கு தனித்தனி செக்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம். அது மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெல்லை மராத்தான்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு திருநெல்வேலியில். 3000 பீசஸ் வந்து மூணே நாளில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். அதுமாதிரி டிசைன் வந்து நம்ம இங்கே இல்லை, ஆனந்த் சார் அவங்க தான் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி கர்ணன் பிக்சர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஹோல் டிசைன் ஃபுல்லாகவே தனுஷ் ஆக்ட் பண்ணது ஃபுல்லாகவே நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். கர்ணன் பிக்சர் பார்த்துருப்பீங்கன்னு அந்த தனுஷ் போட்ட போட்ட டிஷர்ட்ஸ், அப்புறம் அவங்க எல்லாம் பண்ணது எல்லாமே நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் பொலிட்டிக்கல் டிஷர்ட்ஸு, அப்புறம் பொலிட்டிக்கலுக்கு நிறைய எலெக்ஷன்லாம் நடக்கும், அதுக்கும் அவங்க அந்த தலைவர்கள் ஃபோட்டோ போட்டு நாங்கள் பண்ணி கொடுப்போம். கம்யூனிகேஷன் த்ரூ, அதாவது டைரெக்டாக தான் வரணும் உங்களுக்கு கிடைக்கி அப்படின்னு இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லாட்டி இமெயிலையோ அனுப்புனா கூட நாங்கள் அதை உடனே இது பண்ணி அளவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர், சேலம் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஃபாரின் கண்ட்ரிஸ், நம்ம சவுதி அங்கே இருக்கிறவங்களும் அங்கேருந்து வந்து டிஷர்ட்ஸ் எல்லாமே மெயில் அனுப்பிடுவாங்க. இங்கே யாராவது லீவுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நாங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஏமன் கண்ட்ரிஸ்க்கும் ரெகுலராக ஒரு ஸ்கூல் ஆர்டர் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்தியாவில் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் யாருக்காவது உங்களுக்கு யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ் யாராவது இருந்தாலும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக. டாப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்கும். எஸ்எக்இ வித்யாசரம் சொல்லி தென்காசியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலு நாங்கள் தான் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் சின்மியா வித்யாலயா, அப்புறம் சேலம் வின்னர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி, அப்புறம் முக்தா ஸ்போர்ட்ஸ் சேலத்தில் உள்ளவங்க, அப்புறம் சென்னையில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் கார்பரேட் கம்பெனி டிஷர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். பெரிய பெரிய கம்பெனி இப்போ 1000 டிஷர்ட்ஸ் ஆகும் அப்படின்னா கூட பண்ணி கொடுக்குறோம். காட்டன், அப்புறம் ஸ்போர்ட்ஸில் தேவையான செலினா, அப்புறம் அனிக்கும், சூப்பர் பாலி, அந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது பிஎன்எல் வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்கூலு காலேஜ் அடைச்சிருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மெயின்
மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து ஸ்கூலு காலேஜ் தான். ஸோ அது இல்லை அப்படிங்கும்போது பிஸ்னஸ் டோட்டலாக எங்களுக்கு ஒரு 75% வந்து இதாகும், ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த நேரத்தில் டிஎன்ஏல நம்மளை சேர்த்து விட்ட கார்த்திக் சார் இது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா ஒன் இயர் இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணதே வந்து இந்த டிஎன்ஏ வச்சு தான் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ தான் பெரிய வெளியில் இருந்த கஸ்டமர்ஸ் வந்தாலும் இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக டிஎன்ஏ வந்து அமைஞ்சிது. இங்கே இருக்கிற நிறைய பேர் கம்பெனிஸ் கூட நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன், எல்லா கம்பெனிஸும். இன்னும் நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே எங்களோட விளம்பரங்கள்லாம் நிறைய போட்டு என்னைய பிஸ்னஸ்லேயே பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து அண்ணன் தேங்க்யூ.